சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணதை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது பண்ணப்படுறார். ஏடிஜிபி அருண் எல்லாத்தையும் தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறாருன்னு செய்தி வந்ததா? அப்போ இதை ஃபெலிக்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? சவுக்கை போல பல பேரை நீங்கள் வச்சு பேசியிருக்கணும். நீங்கள் திமுகவை அடிக்கிற ஆட்களை மட்டும் வச்சு பேசுனீங்கன்னா அது பேர் ஊடக தர்மமா? உங்களுடைய அடையாளம் என்ன? ஏடிஎம்கே புரோக்கர். அப்புறம் எப்படி அவன் திமுக அவர் இவரும் கூட்டாளிகள், ரெண்டு பேரும் கூட்டாளிகள். நீங்கள் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் திட்டப்படுவாங்க, ஒன்றா தான் பேசுவாங்க. அப்போது இவர்கள் வந்து ஸ்ரீமதி விஷயத்தில் பள்ளிக்கூட தரப்பில் இருந்து பணம் வாங்கினதா சொல்லப்படுது. சவுக்கு அவர்களும் சரி, ஃபெலிக்ஸ் அவர்களும் சரி. அதாவது ஸ்ரீமதியினுடைய பாவம், அந்த தாயினுடைய பாவம் தான் உங்களை சுத்துது. அது விடாது உங்களை. எல்லோபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணதை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது பண்ணப்படுறார். ஸோ அவரை கைது பண்ணுறதுக்கான காரணம் அவதூறு வழக்கோடு சேர்த்து அவர் அதை அப்போசிஷன் பண்ணலை, அவர் டிஃபெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு காரணம். இது இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் சார். நான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ திடீர்னு எனக்கும் என் மேலேயும் கேஸ் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக நீங்கள் உங்களையில அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுறவங்க தான் பத்திரிக்கையாளர், அண்ணாதிமுக விமர்சனம் பண்ண தான் பத்திரிக்கையாளர், பிஜேபியை பண்ணணும், காங்கிரஸை பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். யார் யார் மக்களுக்கு விரோதமாக இருக்காங்களோ, கார்ப்பரேட்டுகள், கார்ப்பரேட்டுக்கு எவன் ஆதரவாக இருக்கணும், அவனை பூரா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அவன் பக்கத்தில் வரமாட்டான். போலீஸோ நீதிமன்றமோ யாரும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். ஏன்? உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. அதனால் உங்கள் பக்கம் வரவே மாட்டாங்க. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு திமுகட்ட காசை வாங்கிட்டு, அண்ணாதிமுக காசை வாங்கிட்டு, பிஜேபியோட காசை வாங்கிட்டு ஒன் சைடு அடிச்சிங்கன்னா நீங்கள் பெண்கள் ஏடிஜிபி அருண் எல்லாத்தையும் தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறாருன்னு செய்தி வந்ததா? அப்போது இதை ஃபெலிக்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கணும். யோ, தப்பியா அதெல்லாம் சொல்லாதையா? அவர் அதை ரசித்து அது செய்தியை போடுறாரு. அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் திட்டமிட்டு தான் அந்த செய்தியை பரப்புகிறீங்க. அப்போது கொலை முயற்சிங்கிறது கொலையை தூண்டுபவனும் குற்றவாளி. கொலை செய்பவன், கூலிக்கு ஆள் வச்சவன், அவனை ஏவி விட்டவன், ஏவி விட்டவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான். காசை கொடுத்து எங்கேயோ படுத்திருப்பான். காசை கொடுத்துட்டு கொலை நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 மைல் அந்த பக்கம் இருப்பான், பணத்தை கொடுத்துருப்பான். அப்போ யார பெனிஃபிஷியரி யாரு? நீ இந்த கொலை செய்வதற்கு காரணம் என்ன? உனக்கு அதுக்கு சம்மந்தமில்லை. அவனை உனக்கு தெரியாது, அவனை இவனுக்கு தெரியாது. ஏன் பணத்தை பணம் கொடுத்தான் கொண்டேன். பணம் கொடுத்தது யாரு? அவன் அங்கே இருக்கான். இதுதான் ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸு சவுக்கை தவிர சவுக்கை வச்சு பேசினாதான் எகிருது. எது நியூஸ் எகிருது? அப்போது சவுக்கை பேச விட்டு ரசிக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ இது குற்றமா குற்றம் இல்லையா சார்? இது அவர் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு சார். யார்? ஃபெலிக்ஸ் அவர்களே சொல்கிறாரு. இல்லை, அதாவது இதை நீங்கள் எப்போ முடிவு பண்ணியிருக்கணும்னா, சவுக்கை போல பல பேரை நீங்கள் வச்சு பேசியிருக்கணும். நீங்கள் திமுகவை அடிக்கிற ஆட்களை மட்டும் வச்சு பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் ஊடக தர்மமா? நீ அண்ணாதிமுக எனக்கு விமர்சனம் பண்ணியிருக்கியா? பிஜேபி விமர்சனம் பண்ணியிருக்கியா? இல்லை, சவுக்கே பண்ண மாட்டார, காசு வாங்கிட்டு அண்ணாதிமுக. இப்போது எலெக்ஷன் வந்ததுங்க. எலெக்ஷன் வந்தப்போ சவுக்கு மீடியா திமுகவில் யாரையா பேட்டி எடுத்தீங்களா? இல்லை. இல்லை சரிங்க, திமுக உனக்கு கொடுக்க மாட்டான். நீ உன்னுடைய அடையாளம் தெரியும். திமுக கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் எடுத்தியா? இல்லை. சிறுத்தை எடுத்தியா? கம்யூனிஸ்ட் எடுத்தியா? வேறு எனக்கு தரவே மாட்டேன்ட்டாங்களா? ஏன் உனக்கு அசைன்மெண்ட் அண்ணாதிமுக தான். அண்ணாதிமுக ஜெயிக்கும், அண்ணாதிமுக ஜெயிக்கும். அப்போது உன்னுடைய அடையாளம் என்ன? ஏடிஎம்கே புரோக்கர். அப்புறம் எப்படி அவன் திமுக கூட்டணி கட்சி உனக்கு பேட்டி கொடுப்பான்? ஆ, அப்போது ஒரு ஊடகவியாளங்கிறவன் தன்னுடைய அடையாளத்தை மாற்றக்கூடாது. இந்த இந்த ஊடகம் எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருக்கு தெரியுமா? ஜெயலலிதாவை நீ இவர் சம்பளமே ஒரு 50,000-60,000 தான் இருக்கும். ஜெயலலிதா மட்டக்கி மட்டக்கி கேள்வி கேட்பான். ஜெயலலிதா சசிகலா 5 லட்சம் கூடி வச்சுருக்காங்க. அப்போ இந்த இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறா? அந்த கார்டு தான் கொடுக்குது. அரசு முத்திரையிட்ட ஊடகவியலாளன் இவன் பத்திரிக்கையார். போலீஸ்கார் லஞ்சம் வாங்கும்போது பார்க்கலாம். யோ, என்னையா வாங்குற? கேட்கலாம். போலீஸ்கார் இவனை கேட்க முடியாது.
நீ பார்த்தீங்க லஞ்சம் வாங்குறேன்னு போலீஸுக்கார பத்திரிக்கையெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் பத்திரிக்கையாளர் நீ என்ன லஞ்சம் வாங்குற, ஹெல்மெட் இல்லாமல் மடக்கிற, 500 வாங்குற, தப்பியாது சொல்லலாம், ரைட்ஸ் கொடுக்குறான் உனக்கு யார்? ஊடகம் நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்குது, அந்த கார்டு கொடுக்குது. ஆனால் நீ அவங்கள்ட்ட 500 வாங்கும்போது ஆளுக்கு 200 பங்கு வச்சுக்கிட்டீங்க, அந்த கார்டு மரியாதை இல்லையா? இதுதான் ஃபெலிக்ஸுடைய குற்றம் என்னன்னா, நீங்கள் இப்போ கோர்ட்டில் நீதிபதி எதை பார்த்து சொல்கிறாரு, அந்த வீடியோ வீடியோவை நீ எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பஞ்சாயத்து இல்லை, எந்த அஃபென்ஸ் அதில் இல்லை, எந்த விதமான குற்றம் குறையுமே கிடையாது. நீ அதை என்ன பண்ணுற, நிறைய பேர் நீங்கள் இப்போ என்னைய பேட்டி எடுக்கிறீங்க, நான் சொல்லாத நீங்கள் தமிழில் வைக்கிறீங்க, அப்போ நான் அதை தடுக்க முடியாது, நான் அதை தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதை தமிழில் வச்சா தான் உள்ள வியூவர்ஸ் வருவான். ஆனால் அதுக்கு ஒரு வரன் இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. நீங்கள் உன் சைடாக அதை ஒரு செய்தி ஆக்குனீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இதுக்கு பேர் பெய்டு நியூஸ். சார், அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எடிட் பண்ணாமல் போட்டார், அவதூற பரப்புறாருன்னு வச்சுக்கலாம். அவர் வீட்டில் போய் போலீஸார்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அளவுக்கு அதிகமாக தான் சொத்துக்கு சேர்த்து வச்சிருக்காரா? அதுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லை. இருக்கு இருக்கு. இப்போ சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னா அவங்க போய் வீட்டில் போய் சர்ச் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது வழக்குன்னா அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணலாம், ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு. இவர் மேலே போட்டிருக்க வழக்கு வந்து அவதூறை பரப்பினார் அப்படின்ற ஒரு வழக்கு, அவர் மேலே வேற வழக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது வீட்டில் போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போ சவுக்கு வீட்டை உடைச்சி உள்ளே போனாங்க. உள்ளே போனது பின்னாடி நிறைய டாக்குமெண்ட் கிடச்சிது, சொத்து வாங்கியிருக்காரு, ஒரு 100 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு அப்படின்னு. அது எங்கே போய் கிடச்சிது? வீட்டை இப்போ சீல் வச்சுட்டாங்க, வீட்டை சீல் வச்சுட்டாங்க. இப்போ இதே புகார் தான் பெலிக்ஸுக்கு. அவர் இவரும் கூட்டாளிகள், ரெண்டு பேரும் கூட்டாளிகள். நீங்கள் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் திட்டமிடுவாங்க, ஒன்றா தான் பேசுவாங்க. அப்போது ஏதாவது இவர் பேரில் ஒரு 20 கோடி சொத்து இருக்கா, 50 கோடி சொத்து இருக்கா, அந்த ஆஃபீஸை 1.5 கோடிக்கு வாங்கியிருக்காருனாங்க. அப்போது இவருக்கு ஏதாவது சட்டவிரோத நம்பர்கள் தொடர்பு இருக்கா, ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது புகார் வந்திருக்கா, அதை காமிச்சு மிரட்டியிருக்காரா? இதை காவல்துறைக்கு சர்ச்சு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. நீதிமன்றம் அவர் போலீஸ்கார் காமிக்கிறாரு, அம்மா நான் வரலம்மா, நீதிமன்றம் சர்ச்சு ஆர்டர் கொடுத்துருக்குமா, நீங்கள் கேட்க வேண்டியது யாரை? நீதிமன்றத்தாம்மா கேட்காது சொல்கிறார் அந்த போலீஸ்காரர். அப்போது நீதிமன்றம் ஒரு விஷயத்தை அனுமதிக்கும் போது போலீஸ்கார் செய்வார். போலீஸ்காரத்துக்கு அதிகாரம் இல்லை, காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. இதை சர்ச்சு வாரண்ட் கொடுத்தது யார்? நீதிமன்றம். அப்போது நீதிமன்றம் சொல்ல, சார் அங்கே போய் பார்க்கணுயா, அங்கே ஏதாவது எங்களுக்கு தகவல் இருக்கா, தடயம் இருக்கா, ஆவணம் இருக்கா, போய் பார்க்கணுயா, போய் பாரு ஆர்டர். போலீஸ்கார் எப்படி குற்றவாளியாக முடியும்? நீதிமன்றம் அனுமதிக்கிற விஷயத்தை நீங்கள் தடுக்கவே முடியாது. உண்மையாகவே அந்த அம்மா சரி உள்ள பொட்டலங்கள்லாம் வச்சுருக்கியா, உள்ளே வச்சு நீ எடுத்துக்க சொல்லி அந்த அம்மா கேட்குது. நியாயம்தான், ரைட்ஸ் இருக்குது அந்த அம்மா. ஆனால் நீதிமன்ற ஆணையை நீங்கள் உத்தரவை நீங்கள் கடைபிடிக்கணும், அதான் முறை. அதனால் அந்த அம்மா கேட்டது நியாயம், காவல்துறை போனது நியாயம். இப்போ இவர்கள் வந்து ஸ்ரீமதி விஷயத்தில் பள்ளிக்கூட தரப்பில் இருந்து பணம் வாங்கினதா சொல்லப்படுது, சவுக் அவர்களும் சரி ஃபெலிக்ஸ் அவர்களும் சரி, அது உண்மையா சார்? இல்லை, அதாவது வாங்காமல் உண்மைக்கு மாறாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் அது வந்து ஒரே விஷயங்க, நீங்கள் வேறு எந்த அளவுகோல் வேண்டாம். அந்த கொலைக்கு பின்னாடி இதை வந்து நிரூபிப்பதற்காக யார் போராடுறாங்கன்னா, பாப்பா மோகம் போராடுறாரு, மாசு மறுவற்ற தங்கம், அவர் தப்புன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டு போயிடுவார். பவானியில் 1 லட்சம் ரூபா ஃபீஸ் தரேன், 10 லட்சம் ரூபா ஃபீஸ் தரேன்னு ஒரு பெரிய ஒரு ஜவுளி ஆலை முதலாளி மகன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான். நான் இது ஒரு 15-20 வருஷம் இந்த கதையை சொல்கிறேன். இந்த மகன் ஜெயிலுக்கு போயிட்டான் கற்பழிப்பு வழக்கில், அந்த கேஸ் எடுத்துகிட்டு போன்ட்டார். ஏன்? நியாயமே இருந்தால் தான் அவர் போராடுவார். இந்த வழக்கு, இந்த கோவில்ராஜ் வழக்கு, அவரை தவிர எவனுமே நியாயம் வாங்கி தந்திருக்க முடியாது. அவர் இந்த கேஸில் நிற்கிறார். யாருக்கு ஆதரவா? ஸ்ரீமதி. அதே போல் ஹைகோர்ட்டில் சங்கர சுப்புனா நீங்கள் ஹைகோர்ட்டில் நீங்கள் 50 ரூபா கொடுத்தாலும் கேஸ் நடத்துவார், 500 ரூபா கேஸ் கொடுத்தா ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டு போனாலே 25,000 இல்லாமல் எவனும் கட்டே வாங்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்? மக்கள் வழக்கறிஞர், காசு கொடுத்தீங்கன்னா வழக்கு நடப்பார், காசு கொடுக்கலாம் நடப்பார். நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவர் குண்டாசில் அடைக்கப்பட்டார், ஒரு இதே ஊடகவியலாளர் தான், ஒரு பத்திரிக்கையாளர். நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்டோன்னையும் அவர் ஒரு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கும் இன்னொரு பத்திரிக்கையாளருக்குமான சண்டையில் அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட பிறகு இவர் அவருடைய அவர் உதவினார காரணத்தினால இவர் குண்டாசில் அடைக்கப்பட்டார். அப்போது அவங்க மனைவியெல்லாம் வந்து அழுகிறாங்க, போலீஸ் டார்ச்சர், ஊர் ஊராக ஓடுறாங்க, அகதியாக ஓடுறாங்க. அப்போது அவர் எப்படியோ இழுத்து விடணும்,
யாரை அந்த நபரை குண்டாஸில் இருக்கார், பேரை சொல்லிடுற சிராஜ். நான் போய் ஐயா இது மாதிரி உதவி உதவி செய்யுங்க. சரி, எங்கே இருக்கார்? புழலில் இருக்கார். சரியா, கார் வருது, கார் இல்லை வர வேண்டிய பரம்ப பைக்கிலே ஓட்டு. ஏன் பைக்கு? பழைய பைக், 94 மாடல் வச்சுருக்கேன். அதில் பின்னாடி உட்காந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு லீடிங் அட்வொகேட்டு. என் பைக்கில் உட்காந்து எங்கள் அண்ணா நகர் வீட்டிலேருந்து புழல் வரைக்கும் 20 கிலோமீட்டர் வந்தார். யாராவது வருவாங்களா இப்படி? ஆ, அவ்வளவு எளிமையான வழக்கறிஞர். அவர் எதில் நிற்கிறாரு? ஸ்ரீமதி கேஸில் நிற்கிறார். அவருடைய மகனை நேர்மைக்கு ஆக அவருடைய மகன் பழிவாங்கப்பட்டான். அவரை கொண்டு தூக்கி ஐசிபிஆரில் போட்டான் அவர் போலீஸ் அதிகாரி. ஆ, சங்கரசுப்பு கேள்வி, 10,000 வக்கீல் போராடுறாங்க, அவர் யாரு பின்னாடி நிற்கிறாரு? ஸ்ரீமதி. கடவுளே நின்ன மாதிரி. நான் கடவுள் நம்புறது இல்லை. கடவுளே 3 பேர் வழியாக, 2 பேர் வழியாக நிற்கிது. நக்கீரன், கோபால், பிரகாஷ். பிரகாஷை கடத்திட்டு போய் கொல்ல பார்க்குறான். நடந்ததா? வீடியோவே வெளியே, வீடியோவே வெளியே வந்தது. அவனை கடத்திட்டு போய் கொல்ல பார்க்குறாங்க. கோபால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்ரீமதி தாயாருக்கு பெரிய உதவி. இத்தனை பேர் நிற்கிறவங்க, இந்த 4 பேருடைய அடையாளங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த பக்கம் நிற்கிறது யார்? ஃபெலிக்ஸும் சவுக்கும். அப்போ மக்களுடைய சிந்தனைக்கே விட்டார சார். அப்போ இது கொலையா தற்கொலையா? கோர்ட்டு தான் சார் முடியும். அப்போ இதுதான் கோர்ட்டு. அப்போ இதில் என்னென்னா, அந்த அந்த பெண்ணை காலையில் காய்கறி வாங்குகிற ஆம்னி வேனில் கொண்டு பாடியை கொண்டு போடுறாரு யார்? ரவிக்குமார். அப்போ அங்கே இருக்கிற நர்ஸு சொல்கிறார், அட பாவிகளா, இந்த பொண்ணை செதைச்சி சீரழித்து சின்னாவனம் ஆக்கி கொண்டு பாடியை போடுறாங்கிறான். ஜட்ஜ்மெண்ட் அதுதாங்க ஜட்ஜ்மெண்ட். வேறு எங்கேயும் ஜட்ஜ்மெண்ட்டாக தேவையில்லைங்க, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். காலையில் 4 மணிக்கு அந்த பெண்ணை உயிரற்ற பாடியை யார்? ரவிக்குமார் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே? கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் மாச்சி பாடியை போடும்போது அந்த நர்ஸு பார்த்துட்டு சொன்னது. அவளுக்கு குழந்தை இருக்குமில்ல, அவளும் பெற்றவரோ தானே, அவளும் 10 மாதம் சம்பந்தி குழந்தைய பெற்றிருப்பாள். சிக்கி சீரழிச்சு சின்னாமண்ணப்படுத்தி செதைச்சு கொண்டு போடுறீங்களாங்கிறான். இதுதாங்க ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போது இந்த இந்த பாவிக 2 பேர் அந்த அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரோம். ஊர் மக்கள் பூரா கொதிச்சு எழுந்து, அதான் புரட்சி. எங்கே ஃப்ரெஞ்சு புரட்சி என்ன? மக்கள் பூரா பசி பட்டினியாக கிடக்கிறான். பட்டியாக கிடக்கும்போது அரண்மனைக்கு போய் சொல்கிறான், ராஜாவே சாப்பாடே இல்லை. ஆ, அப்போ ஃப்ரான்ஸ் புரட்சி எப்படி நடந்ததுன்னா போய் சொல்கிறான் 14ஆம் லூயி. அப்போ அவனுடைய காதலி சொல்கிறான், என்ன சோறு கிடைக்கலையா? பிரியாணிக்கு போய் சாப்பிடு. நம்ம ஊரில் வந்து கஞ்சி பிரியாணி, ஃப்ரான்ஸில் ரொட்டி கேக். ரொட்டி வந்து சாதாரண உணவு, கேக்கு வசதி படைச்சவனுடைய உணவு. அப்போ ரொட்டியே கிடைக்கல தாயே அப்படிங்கிறான் போய். அப்போது அந்த ராணி என்ன சொல்கிறான், திமுரில் கேக் சாப்பிடுங்கயா போய்ங்கிறான். கோக் சாப்பிடு, கேக் சாப்பிடுங்க. மக்கள் பூரா திரண்டு எழுந்து போகிறான். போய் அந்த பேஸ்டெல்லாம் சிறையை ஒட்டைக்கிறான். சிறையில் அடைபட்டு கிடக்கிற புரட்சியாளர் பூரா வெளியெடுக்கிறான். வெளியெடுத்து அந்த 14ஆம் லூயினுடைய மனைவி சொன்னால எல்லாம் போய் பிரியாணி சாப்பிடியா, கேக் சாப்பிடுங்க, வாயில் வைக்கப்பட விஷயம் திணிக்கிறான், சாப்பிடு சாகணும், செத்து போயிட்டான். அதுதான் புரட்சி. அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா போய் உடைக்கிறான். அதான் நடந்தது. இல்லை கூலி கூலிப்படையா, காசு கொடுத்தா கூட்டிகிட்டு போனானுங்க. நக்கீரன், கோபாலும், பிரகாஷும், சங்கரசுப்பும், பாப்பா மூணுமா கும்பலாக லாரி வச்சுட்டு போய் அடிக்க விட்டாங்க. அப்போது இவ்வளோ விஷயங்கள் ஆதாரங்கள் அடுக்கிறேன். அப்போது இந்த 2 பேரும் செஞ்சு 2 பேரும் அந்த கொலை, அதை என்ன சொல்கிறாங்க, தற்கொலை தற்கொலைங்கிறாங்க. இந்த பாவம் தாண்டா அவங்களுக்கு பிடிக்குது. இந்த பாவம் தான் சொத்து. அந்த ஸ்ரீமதியினுடைய பாவம், அந்த தாயினுடைய பாவம் தான் உங்களை சுற்றுது. நீ அது விடாது, உங்களை விடாது கருப்பு, உங்களை கண்டிப்பாக விடாது. இப்படி பாவங்கள் செய்வதே இவர்களுடைய வேலை. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.